நீங்கள் பார்த்துட்டுருக்க பைக் 2040 நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா RTR 160 4Vயோட BS6 வேரியன்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மெயினான சேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்னென்ன கான்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இன்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். இது பார்த்திங்கன்னா 159.7 cc ஆயில் கூலிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர்னு பார்த்தீங்கன்னா 15.8 hp அட் 8250 rpmல கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்த்தீங்கன்னா 14.12 nm டார்க் வந்து 7250 rpmல கொடுத்துருக்காங்க. இதில் கூலிங் சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஆயில் கூலிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு மேனேஜர் சேஞ்ச் என்னன்னா BS4ல வந்து கிக்கர் இருந்தது, BS6ல வந்து அந்த கிக்கர் எடுத்துட்டாங்க. அடுத்து மேஜர் சேஞ்ச் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப் தான். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க, ஒரு எல்இடி செட்டப் கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்இடி கொடுத்துட்டாங்க. இது வந்து நிறைய பேருக்கு இந்த டிசைன் பிடிக்குது, நிறைய பேருக்கு வந்து இந்த டிசைன் பிடிக்கல. அது வந்து சப்ஜெக்டிவ் தான், அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஆனால் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட்டில் வந்து நல்ல ரீச் விசிபிலிட்டி தரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா டைல் லைட்டர் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர் மட்டும் இன்னும் மாற்றலாங்க, ஆலஜனில் தான் கொடுத்து. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் சும்மா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சீட்டிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் சீட் செட்டப் தரல. இதோட சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா 180 mm கொடுத்துருக்காங்க. இது பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 liters கொடுத்துருக்காங்க. ஒரு 160 cc வண்டிக்கு இது போதுன்னே சொல்லலாம், நம்ம லாங் எடுத்துகிட்டு போனாலும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட சஸ்பென்ஸ் செட்டப்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டெலஸ்கோப்பிக்கும் பின்னாடி வந்து மோனோ ஷாக் அப்சரும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது நல்ல குஷனிங்காக நல்லா மேடு பள்ளத்தில் விடும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வீல் செட்டப்னு பார்த்தோன்னா முன்னாடி பின்னாடி 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயர்னு பார்த்தோன்னா முன்னாடி 90x90 பின்னாடி வந்து 130x90 டிவிஎஸ் ரெமோரா டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம பிரேக்குன்னு பார்த்தோன்னா முன்னாடி வந்து 270 mm டிஸ்க்கு கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 200 mm டிஸ்க்கு தராங்க. சேஃப்டிக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு வருது. இல்லை ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து டபுள் கிராட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், சிட்டிக்கும் ஹைவேக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இந்த ஃப்ரேம் நல்லா ஸ்டிஃபான ஃப்ரேம் தான் இது. இல்லை ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் ஸ்டேரிங் தரல. அதுக்கப்புறம் இதை ரைடர் பொசிஷன் பார்த்திங்கன்னா நல்லா அப்ரைடாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம், சிட்டியில் ஓட்டையும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக் இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 180 mm கொடுத்துருக்காங்க, போதுமான அளவு தான். எவ்வளோ பெரிய ஸ்பீட் பேக்கில்னா ஒட்டி ஏற்றிட்டு போகலாம், இன்ஜின் அடி வாங்காது. டிவிஎஸ் இதில் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா BS4ல பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வேரியண்ட்டில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட் இருந்தது, அதை அப்படியே விட்டுருக்கலாம், ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரில. இதில் டிஜிட்டல் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க, 0 to 60 கொடுத்துருக்காங்க, டாப் ஸ்பீடு, லேப் ஸ்பீடு இதுமாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இண்டிகேட்டரு, ஏபிஎஸ் இண்டிகேட்டரு, நியூட்ரு இதுமாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் என்னென்ன கலர் வேரியண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, பிளாக்னு மூணு கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாப் ஸ்பீடு வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 170ன்றாங்க, ஆனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து 125 130 வரைக்கும் போகுதுன்னு இருக்காங்க. உங்கள் பைக் எவ்வளோ போகுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45 to 50 kmp தருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் தான் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த பைக்கை பற்றி என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.